டார்லிங் படத்தில் அறிமுகமான நிக்கி கல்ராணி அனைத்து தென்னிந்திய மொழிகள்லையும் ஏராளமான ஹிட் படங்களில் நடிச்சிருக்காங்க. தற்போது ராஜவம்சம் படத்தில் சசிகுமாருக்கு ஜோடியாக நடிச்சிட்ருக்காங்க. நிக்கி கல்ராணி நடிகர் ஆதியோட டேட்டிங் செய்கிறாங்கன்னும் ரெண்டு குடும்பங்களோட ஆசீர்வாதத்தோட தங்கள் உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல அவங்க முடிவு பண்ணியிருக்காங்கன்னும் தென்னிந்திய சினிமா வட்டாரத்தில் சலசலப்பு தொடங்கியிருக்கு. ஜூலை 14ஆம் தேதி சென்னையில் இருக்க ஆதியோட வீட்டில் அவருடைய அப்பா இயக்குனர் ரவிராஜா பினிசெட்டியோட பிறந்தநாள் விழாவை கொண்டாடினாங்க. இதில் நிக்கி கல்ராணியும் கலந்துக்கிட்டாங்க. இதையடுத்து அவங்களோட காதல் செய்தி நம்பகத்தன்மையை பெற்றிருக்கு. நிக்கி கல்ராணி பெங்களூரை சேர்ந்தவங்க. இந்த பூட்டுதலில் அவங்க ஆதியோட வீட்டுக்கு பிறந்தநாள் விழாவுக்கு வந்தது பல யூகங்களுக்கு வழிவகுத்திருக்கு. நிக்கியும் ஆதியும் முதன் முதலாக 2015ஆம் ஆண்டு வெளியான யாகாவா ராயினும் நாகாக்க அப்படிங்கிற படத்தில் ஒன்றா நடிச்சிருந்தாங்க. அன்னையில் இருந்து நல்ல நண்பர்களாக இருந்து மரகத நாணயம் படத்தில் மீண்டும் ஜோடி சேர்ந்தாங்க. இதற்கிடையே நிக்கியும் ஆதியும் தங்கள் உறவை பற்றி இன்னும் வாய் திறக்கலை. தற்போது பார்ட்னர், கிளாப் மற்றும் குட்லக் சகி ஆகிய படங்களில் ஆதி பிஸியாக இருக்கார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.